சொல்ல மாறாங்கோ உங்க மாமனார், உங்க மாமனார் தான் அப்பன்னு சொல்றது இல்ல. அப்படி சொல்ல மாட்டா. இதே நம்மூட்ல எங்க அப்பன மழை கொப்ப கொப்ப, இது அவிழுதா இருந்தா உங்க மாமனார், உங்க மாமனார் போய் நல்லா ரெண்டு கிளம் கறி ஆட்டுக்கறி செம்பிளிக்கறி வெட்டிடாதீங்க. மேச்சேரி ஆடு வரு கராடு நல்ல ரெண்டு கிளா. அப்புறம் கோழி மொட்டு, நாட்டு கோழி மொட்டு மாமோ நல்ல பாரு. சாயங்கையும் பூச்சி வச்சிருப்பேன், தண்ணிக்குள்ள போட்டு பாரு, மொட்டு துச்சோடுதான் இருக்கு. அப்புறம் நல்லா சத்தப்பு கோழி இருக்கும், வெட்ட கோழி வாங்கிக்க, சாவ வேண்டாம் கறி சவக்க சவக்கன்னு போக. வெட்ட கோழியா அது கேளவிகிட்ட ஏவாரிக்கிட்டு வாங்கு, யார் விவசாயிக்கிட்ட கொண்டாடமட்டு வாங்க, ஏவாரிக்கிட்டு வாங்கிடாதே. விவசாயிக்கிட்டே இது ஒரு மொட்டு வச்ச கோழியான்னு கேளு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தலைக்கூம்பு விட மொட்டு வச்ச வச்சுக்க வேண்டாங்க வித்து போடுவாங்க. அதனால் அதை பார்த்து வாங்கிட்டு அப்படியே நண்டு மேட்டூர் டேம்மின்னு கட்டளை வரும், ரோகு வரும், ரோகு வாங்கிறாரு முள்ளு சாஸ்தி கட்டளை ஒரு ரெண்டரை கிலோ வெட்டிட்டு வரேன். இதெல்லாம் என்ன வியாபாரத்துக்கா? இப்ப திங்கறதுக்கு அந்த குடும்பம், அவங்க குடும்பம் வச்சு திங்கிறதுக்கு அத்தனையும் ஆக்கி வச்சிருக்கிறா. நான் கேட்குறேங்க, ஒரு ஆம்பளை ஒரு சடவுடி ஒரு நாளைக்கு ஏந்தா தாந்தா ஒரு தண்ணி போட்டு போனா வீட்டுல இருக்கிற பொம்பளையும் அனுசரிக்கிறீங்களா? அனுசரிக்கிறீங்களா? பக்கத்துக்காரிக்கிட்ட சொல்றது பழப்படு நாய் கட்டினாரு. பட்டம் கொடுக்கறீல்ல அங்க மத்தியானம் 12 மணிக்கு இந்த முனிப்படி கெடா வெட்டி பூசை போட்டு போடுவோம் இல்ல, தலைக்கறி தனியா ஈரல் தனியா நான் எல்லாம் பூசை போடுவோம். ஆமா, உச்சி பூசை. அந்த உச்சி பூசை போட்ட மாதிரி தலைவாழை இலையை வெட்டி போட்டு